குட் ஈவினிங் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெளியே மழை வச்சு வாங்கலாம் வாங்கிட்டு இருக்கு, வீட்லேயும் போர் அடிக்குது, என்ன பண்ணான்னு தெரியல. லாஸ்ட் வீடியோ எல்லோருக்கும் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் எடுத்து போவோம், அடுத்த வீடியோ பண்ணுவோம், வீட்டாக பண்ணுவோம், மாசாக பண்ணுவோம், அப்படிலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன்றேன், ஏதோ ஒன்று ஓடிருக்கேன், பார்ப்போம். சரியா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இன்றைக்கி எங்கேயெல்லாம் வெளியெலாம் போகிறதில்ல, வீட்லேயே பண்ணுவோம். வீட்டில் என்ன பண்ணுவோம் அதனை ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்லா ஸ்வீட்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரில, ஆனால் இப்போது நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் என்ன ஸ்வீட் தானே, தீபாவளிக்கு ரெண்டு பாக்கெட் குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கினேன், அதில் ஒரு பாக்கெட்டு ஆல்ரெடி தீபாவளிக்கே முடிஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதா வரலையான்னு. ஜஸ்ட் வாங்க போய் பார்ப்போம். முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வளர்த்து நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் விடுவோம். குலோப் ஜாமுன் பாக்கெட்டை கட் பண்ணியாச்சு. ஹாட் வாட்ரு அதுக்கு கொஞ்சம் திட்டமாக பிசைற மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பால் அதான் ஓவர் மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உபரி ஆகும், அதாவது பெருசாகும். ஸோ பெருசாகும்போது வந்து நம்ம சின்ன சின்ன சைஸாக பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெருசாகும் தெரியல. இந்த மாதிரி அளவு ஒன்று பார்க்கணும், சின்னதாக அப்படியே எண்ணெய் வாங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் காய் காய் நல்லா சூடாக சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாகிடுச்சு. ஆ ஓகே, இந்த அளவுக்கு சூடாகலாம் போவோம். இது என்ன பண்ணோம், நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து விற்கும்போது நம்ம உப்பியக்கூடாது. ஸோ ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். உள்ளே வந்து பாயில் ஆகுமான தெரியாது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ் மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு இது பண்ணும்போதே கொஞ்சம் லைஸாக பெருசாக இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் குலோப் ஜாமுன் மட்டும் ரெடி. அதாவது இந்த மாதிரி இந்த ப்ரௌனிஷ் இந்த கலரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணால் நமக்கு ஆல்மோஸ்ட் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த சைஸ்னால் நம்ம நெய் ஜாமுன் நம்ம சாப்பிட வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். இந்த பார்க்குற லுக்கில் தான் இருக்குது, எனக்கு ஆக்சுவலி இது நல்லா வந்திருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது? ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜீரா தண்ணி போடணும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துருந்தோம் இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் ஹாட் வாட்டரில் நம்ம உள்ளே போட போகிறோம். போட்டு நம்ம லைஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அந்த பாவோடைய லெவல், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ப்ளஸ் இது கூட வந்து வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை அதில் ஃப்ரை பண்ணி அதில் போடும்போது தூள் பண்ணி போடும்போதும் அதில் வாசனை இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக வரும். நமக்கு ஆல்மோஸ்ட்டு குலோப் ஜாமுனும் ரெடி, இந்த ஜீராவும் ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாமுனை தூக்கி அந்த உள்ளே போட போகிறோம். நல்்லா போடுறோம்,
ஸ்லோ மிளகா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்லோ மிளகா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கறதாக தெரியும். கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினாவே போதும், இந்த லெவலுக்கு வந்துடுது. ஜீரா ஜீரா நீங்கள் பாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க. வேறு லெவலில் வந்துருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட நிறைய வந்துருக்கு. சாப்பிட்டு போகிறதுனால வேறு லெவலில் தான். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வருதுன்னு. ஆனால் இன்னைக்கு இந்த மழை, இந்த ஸ்வீட்டு யாருக்கெல்லாம் இருக்குமோ சொல்லுங்கள் எல்லாருக்கும். நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஜீரா ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற லெவல். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனா பார்த்துக்கலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.